அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டிருக்காங்க. முதியவர்களுக்கு வயதாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்களுக்கு நிறைய இணை நோய்கள் ஏற்படும். முதியவர்கள் குறிப்பாக கோடை காலத்தில் தங்களை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆரோக்கியமான முதுமையை அவங்க எப்படி நடத்தணும், இது போன்ற நம்முடைய பல சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான நபர் நம்முடைய அரங்கத்துக்கு வருகை தந்திருக்காரு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மற்றும் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் டீனும் பிரபல மருத்துவருமான டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், ஒரு அடிப்படையான கேள்வி, இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங், இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இந்தியாவில் இரண்டு மையங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஒன்று வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி, இன்னொன்று ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த இரண்டு மருத்துவக் கல்லூரிக்கு இந்த தேசிய மருத்துவ நல மையம், ஆங்கிலத்தில் வந்து நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் என்கின்ற இரண்டு சென்டர்கள் வந்து ஒதுக்கப்பட்டு, தமிழகத்திலே அந்த பெருமைக்குரிய ஒரு மையம் சென்னை மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்திருப்பது என்பது நம்ம தமிழக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். அது குறிப்பாக வயது மூத்தவர்கள், 60 வயது மூத்தவர்களிலிருந்து 100 வயது வரை எல்லாம் அவர்களுக்காக என்று பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் அந்த பார்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டலில் ஒரு விங், அதாவது ஒரு பிளாக் மட்டும்தான் வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் வந்து 8.4 ஏக்கர் நிலப்பரப்பில் இதற்கென்று பிரத்யேகமான தேசிய மருத்துவ நல மையம் என்று பிப்ரவரி 25, 2024 துவங்கப்பட்டு செவ்வனவே மிக அருமையான ஒரு ரெஸ்பான்ஸோட கிட்டத்தட்ட 18,000 புறநோயாளிகள் இதுவரையில் அங்கு சிகிச்சை பெற்று, 548 உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு, பல்வேறு துறைகள் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. பலதரப்பட்ட சிகிச்சை நிபுணர்களும் அங்கு பணியாற்றி வருகின்றார்கள். இங்கே தினந்தோறும் பார்த்தேன், காலையில் ஒரு 8 மணியிலிருந்து 12 மணி வரையும் ஓபி. ஓபியில் வந்து வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். முதல்ல வந்த உடனே முதிய ஏஜ்டு பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ட்ரையேஜ் பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில். அவர் வருகின்ற பொழுது அவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கேற்றார் மேலே அவர் அட்மிஷன் செய்ய வேண்டும் என்றால் அட்மிஷன் செய்வது, இல்லை ஓபியாவே வந்து பார்த்துட்டு போனோம் அவுட் பேஷண்ட்டில் வரணும்னா அதில் வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஜென்ரல் ஜீரியாட்ரிக் மெடிசன். இது என்னென்னா, இந்த துறையே வந்து வயது மூத்தவர்களுக்கான ஒரு சிறப்புத்துறை. எம்டி ஜீரியாட்ரிக் மெடிசன் முடித்த டாக்டர்கள் தான் அங்கே பணியாற்றுறாங்க. அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு ஒரு அந்த துறை அது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வயது மூத்தவர்கள் வந்து நாம் பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்கா, அந்த டெம்பரமெண்ட்டு தான். அந்த ட்ரீட்டிங் டாக்டருக்கு ஒரு நல்ல ஒரு டெம்பரமெண்ட் இருந்ததுன்னா அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து அது நமக்கு எரிச்சலை ஊட்டினாலும் கூட பொறுமையாக நம்ம கேட்டோம்னா அதுவே அவர்களுக்கு பாதி தீர்வை கொடுத்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், சாதாரணமாக வயது மூத்தோர்கள் வரக்கூடிய பிரச்சனை, ஒரு 5 விதையான பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக அல்சைமர்ஸ் டிசீஸ், அதாவது மறதி, வயது மூத்தவன் காரணமாக நம்ம பிரெயின் என்னென்னு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வளவழப்பான ஒரு நிலைமைக்கு, அதாவது ஒரு அந்த கைரே செல்ஸ் எல்லாமே வந்து அது தன்னுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் அடைகின்ற பொழுது மறதி என்பது நம்ம தவிர்க்க முடியாதது. அது வந்து அதிகபட்சமாக அல்சைமர்ஸ் டிசீஸ் என்ற நிலைமைக்கு செல்லும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப காமன். ஏன்னா அவர்களுடைய ஒரு சில ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். பெண்களாக இருந்தால் அது அதிகம், போஸ்ட் மெனோபாஸில் அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து வயது மூக்கும்போது அந்த ஆஸ்டியா டிஷ்யூஸில் அந்த திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த போன் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிடும். அதனால் அவங்க வந்து ஈஸியாக ஸ்லிப்பரியாக இருந்துன்னு வச்சிங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஸ்லிப்பரி ஆச்சுன்னா உடனே விழுந்தாங்கன்னா அவங்க வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். ஸ்ட்ரோக் வந்த பிறகு அவங்க நடக்கணும்னு முயற்சி செய்கின்ற பொழுது அப்பொழுது தவறி விழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த செருபில்லம், சிறுமூளை வந்து பாதிப்பு இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. வயது மூத்தவர்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்திரிச்சும் போது இப்படி தள்ளாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த தள்ளாடுறதுனால அவங்களால வந்து அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாத அதன் மூலமாக விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுறது. ஸோ இந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் இன் ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த இணை நோய்கள், அதாவது சர்க்கரையினுடைய நோய்,
இதயத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து அந்த கரோனரி ஆர்டி டிசீஸு, அதனால் அதாவது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்களில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹார்ட் ஃபெயிலியர், இது காமனாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது மூத்திரப்பையில் வந்து அவங்க யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருமுனா யூரின் வந்துடும், தும்முனா யூரின் வந்துடும், சிறுநீரை கழிக்கின்ற பொழுது அதிலே கூட மயக்கம் வரும், அதை மிச்சுரேஷன் சின்கோப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வயது மூத்தவர்களுக்கு காமனாக நம்ம பார்க்குறோம். அது பெண்களாகவும், பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கலாம். அதுக்கடுத்து ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் என்பது வயது காரணமாக நீங்கிவிடும். ஸோ அந்த ப்ராஸ்டேட் அதிகமாகும் போது அது கரெக்டாக பிளாடருக்கு மேலே, அதாவது மூத்திரப்பைக்கினுடைய மேலே வந்து அழுத்துறதுக்காக அடிக்கடி சிறுநீர் கழிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ. இதுக்கு ஃபைனலாக ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன். அந்த சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் என்பது வயது மூத்ததன் காரணமாக, இப்போ சில பேர் இப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, அந்த பதவியில் இருக்கின்ற பொழுது அந்த பவர், ஸோ நம்ம கூப்பிட்டா உடனே ஒருத்தர் வருவார், இல்லை வீட்டில் கேட்குறதெல்லாம் செய்வாங்க. அது ரிட்டையர்ட் ஆன பிறகு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காது, நம்ம சொல்வதை கேட்க மாட்டாங்களோன்னு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் குறிப்பாக நீங்கள் வயது மூத்தவர்கள பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனோ மகனோ என்னிடத்தில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி என்னன்னு கேட்டானவே எனக்கு போதும், அதுவே எனக்கு சந்தோஷத்தை தருணுவாங்க. ஸோ இது மனரீதியான பிரச்சனைகள் என்பது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு பயிற்சி, ஒரு எக்ஸசைஸு, இல்லை கோயிலுக்கு போகிறது, டெம்பிளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அந்த பேரப்பிள்ளைங்களோட அவங்க சேர்ந்து இருக்கிறது, இந்த சூழ்நிலை வந்து அவர்களை வந்து ஒரு பேர்டனாக எந்த ஒரு மகனும் மகளும் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். சமீபத்தில் நான் ஒரு எனக்கே நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் சொல்கிறேன், மனைவி வந்து இந்த எடுத்து போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹோமில் சேர்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்தில் அந்த பையனோ அந்த தந்தையோ அல்லது தாயோ அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு மன ரீதியான அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் நிறைய நேரங்களில் வந்து அது வந்து விபரீதமான முடிவுகள்லாம் கூட தள்ளி விடுது. ஸோ அதுக்காக தான் இது ஒரு பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை என்பது, மன ரீதியான டாக்டர்களில் வைத்து, சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இவர்களை வைத்து அவர்களுக்கு அந்த யார் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நான் கல்லூரியின் முதல்வராக பதவியேற்ற பிறகு அங்கும் இங்குமாக, அதாவது மருத்துவமனைக்கு முன்பாக படுத்திருப்பாங்க, அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, டோட்டலி நெக்லெக்டட். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மருத்துவமனை, ஒரு வார்டு உருவாக்கி அவர்களுக்கு ஒரு டெண்டர் லவ்விங் கேர், அவருக்கு வேண்டிய ஒரு அன்பும் அரவணைப்பும், ஒரு நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிடைக்க போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15-20 நாளில் அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவர்களுடைய உறவினர்கள் யார், அவர்கள் எங்கே, அவங்களுடைய விலாசம் என்பது என்பது முழுமையாக சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன பிறகு அவர்களை வந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நாங்கள் இணைத்ததே கிட்டத்தட்ட 500 பேர் இதுவரையும் நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மருத்துவமனையில் தமிழக அரசினுடைய சிறந்த நல்லாளுமை விருது இதுக்காக எனக்கு வழங்கப்பட்டது 2023. அது வந்து இந்தியாவிலே எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை கிடையாது. அதாவது மருத்துவமனையில் ஒரு தனி ஒரு விங்குங்கிறது, ஒரு வார்டுங்கிறது வந்து கிடையாது, அங்கே நாங்கள் இங்கே ஏற்படுத்தணும். ஸோ இது ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் தான் டேக்கிங் கேர். டாக்டர், அரசு பொது மருத்துவமனையுடைய அந்த ஜெரியாட்ரிக் சேவையை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது டாக்டர், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போது இந்த பொதுவாக முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இது எதனால் ஏற்படுது டாக்டர், இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கா, வந்தால் இது இன்றைக்கி என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது? அதாவது நீங்கள் சொல்கிற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடியது, அது வந்து தேய்மானத்தினால் ஏற்படுகிறது. அதை நம்ம கண்டறிஞ்சிடணும். அதாவது ஒரு நம்ம ஒரு மாஸ்டரல் செக்அப் மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை முழுமையாக நம்ம செக் பண்ணும்போது அது நம்ம டென்சிட்டி என்ன, அதனுடைய அவருக்கு எந்த மாதிரி தேய்மானம் இருக்கிறது என்பதை அறிந்து விடலாம். அதே மாதிரி கால்சியம், அதாவது நம்ம உட்கொள்கிற பொருட்கள், அதெல்லாம் வெஜிடபிள்ஸு, கால்சியம் இருக்கிறது, மில்க்கு, முட்டை, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து அறவான ஒரு டயட்டிஷியனுடைய கண்ட்ரோலில் ஆகாரத்தை வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஆகாரத்தை அவர் எடுக்கின்ற பொழுது கால்சியத்தினுடைய லெவலும், பாஸ்பரஸினுடைய லெவல், விட்டமின் D3னுடைய லெவல், இதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அது நார்மலாக இருக்கா, அதுக்கு தேவையில்லை என்றால் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்து அதை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த ஃப்ராக்சர்ஸ் வராமல் இருக்கணும்னு சொன்னால், அந்த நேரங்களில் அதாவது நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம் இல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம், அப்போலாம் வந்து நம்ம பாதுகாப்பை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது ரெண்டுமே பண்ணிட்டோம்னாவே நம்ம அந்த ஃப்ராக்சர் வராமல் தடுக்க முடியும்.
டாக்டர், அடுத்ததாக இந்த முதியோர்களுக்கு வரக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனைகள், டாக்டர் நீங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனைகள் முதியோர்களிடத்தில் என்ன இருக்கிறது, இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு? அதாவது ஏஜ் ரிலேட்டடாக போகும்போதுங்க, ரத்த இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் நடைபெறப்படலாம். அது குறிப்பாக இணை நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருவதுன்றது அதிகம். அதாவது ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோலாக யார் வச்சுக்கலையோ, யார் ஒரு சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலையோ, அவங்களுக்கு வந்து இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அதை மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அவருக்கு வந்து அந்த நோய் வந்து போயிருந்தாலும் சரி, இல்லை வரத்துக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்றாலோ, ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து கட்டாயம் அவருடைய பரிசோதனை செய்து ஒரு இசிஜி எக்கோ எடுத்து அவருக்கு என்ன நிலைமையில் இருக்குது, தேவைப்பட்டால் அதற்கான மருந்துகளை மாத்திரைகளை அதை வராமல் தடுப்பதற்கான மருந்துகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், டயபெட்டிஸை அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து சீராக வைத்துக்கொண்டால் இதய பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். அதே நேரத்தில் அதை வந்து நம்ம இன்னும் போஸ்ட்போன் பண்ண முடியும். அதாவது இப்போன்றது ஒரு 5 வருஷம் தள்ளி போடலாம். அதே மாதிரி டயட்டை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலான டயட்டை வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஆயில் குறைச்சி சாப்பிட்டுக்கணும், வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மோஸ்ட் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் டயட்டிஷனுடைய அட்வைஸ் பிரகாரம் எது எடுத்துக்கலாம் எது எடுக்கக்கூடாதுங்கிற அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே இந்த இதய பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் வந்து போயிருக்கலாம், அவர்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருப்பாங்க, அவங்களுக்கு சில மருந்துகள் கொடுத்துருப்பாங்க, ஃபுரோசமைட் என்ற மருந்து இல்லை ஹார்ட் ரிலேட்டட் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிபி கண்ட்ரோல் பண்ணுற மருந்து, இதையெல்லாம் அவர்கள் வந்து சரி வர சரியான நேரத்தில் இருக்கணும். அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அதை யாரோ மேற்பார்வையில் அவர்கள் மருந்து எடுத்துக்கொள்வது நல்லது. என் மறதியின் காரணமாக அவர் அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, குறைவாக எடுத்துக்கொள்வதும் வாய்ப்பு இருக்குது, தவறு விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது ஒரு மேற்பார்வையில் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறோம். டாக்டர், அதே மாதிரி இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், டாக்டர் இது எந்த மாதிரியான பாதிப்பை முதியோர்களிடத்திலே ஏற்படுத்துது, இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள்? குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ், யார் ஒருவர் வந்து இந்த ஸ்மோக்கிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த COPD க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி ஏர்வே டிசீஸ், சிலருக்கு வந்து ஆஸ்மா, அதாவது பரம்பரையின் காரணமாக சில பேர் ஆஸ்மாவனால தொடர்ந்துருப்பாங்க, சிலர் வந்து நம்ம அந்த புகை அது வெளியில் இருக்கிற எக்ஸ்போஷர் டு டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களால் அந்த காஃப் கோல்டுலாம், இது ஏஜ் ரிலேட்டடாக இருக்கும்பொழுது இது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் நான் சொன்ன ஸ்மோக்கிங்கை தயவுசெய்து அவங்க விட்டுடணும், அந்த அதாவது இதை தவிர்ப்பது தான் அதுக்கு ஒரே தீர்வு. பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டருடைய அட்வைஸை கொண்டு போயிட்டு அவங்க மெயினாக வந்து அவங்களுடைய பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், எப்படி அவங்களுடைய லங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதற்கேற்ற மாதிரி என்னென்ன ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கணும். சில மீட்டர் டோஸ் இன்னலரில் மருந்துகள் இருக்குது, அது வராமல் தடுப்பதற்கு காலை மாலை என்று மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அக்யூட்டாக இருந்தால் என்ன செய்யணும், உடனடியாக மருத்துவமனைக்கு அணுகி அவருடைய ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக கொடுக்கும் பொழுது லங் வந்து நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜில் கூட நம்ம வேக்சின்ஸ் போடுறோம், வேக்சின்ஸ் வந்து இவர்களுக்கு வந்து நியூமோகோக்கல் வேக்சின், இதெல்லாம் வந்து அதாவது அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசிகளும் இருக்கிறது, அது வந்து வயது மூத்தவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே வந்து நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அதற்கேற்ற தடுப்பூசிகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கின்ற போது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், நிறைய முதியோர்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம் இன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லை டாக்டர், இதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்குது டாக்டர்? அமைதியாக அவங்க தினமும் தூங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அது போலவே நிறைய முதியோர்களுக்கு சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு டாக்டர்? அதாவது நீங்கள் முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸில் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் டெப்ரிவேஷன், தூக்கமின்மை தான். மன உளைச்சல், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணம். டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவங்களுக்கு தூக்கமின்மை வருது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு தனிமை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு பேரும் பெற்றோர்கள் இங்கே இருப்பாங்க, அவருடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இல்லை லண்டனில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அரவணைப்போடு அவங்க அங்கேருந்து சொன்னாலும் கூட அந்த ஒரு தனிமை, அவர்கள் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சூழல் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் 96 வயசு 97 வயசு 98 வயசு வரைக்கும் இருந்தாங்க என்பது என்னன்னு கேட்டால், ஒரு கூட்டு குடும்பமாக பேரன் பேத்தியுடன், அதே மாதிரி மகன் மருமகள் சண்டை போட்டாலும் சரி வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தான் அவர்களை அந்த அளவுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்லேருந்து எடுத்து சென்றது. ஆனால் இப்போது வந்து குடும்ப இதுவே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன், அவங்களுடைய முக்கியமான தேவை என்னென்னா டெண்டர் லவ்விங் கேர். இந்த 3 விஷயங்கள் வந்து அவர் எங்கே ஒரு யார் ஒருவருக்கும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்களிடத்தில் நம்ம மனம் விட்டு பேசியோ இல்லை அவர்கள் சொல்வதை நாம் கூர்ந்து கவனித்தாலோ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடும். தேவைப்படுபவர்களுக்கு அந்த டிசீஸ், அதாவது ஸ்லீப் டிப்ரிவேஷனுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் டாக்டருடைய அட்வைஸ் தான் எடுத்துக்கணும், அவங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
இல்லது ஈவினிங் டைமில் அவங்களை கொஞ்சம் ஒரு வாக்கிங் ஒரு ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் கொடுத்து அதனுடைய அழைச்சியில் அவங்க வந்து கட்டாயம் தூக்கம் வந்து உடனே வந்துடலாம். அது நாளடைவில் சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை, அப்புறம் சிறுநீரை அடக்க முடியாத பிரச்சனை, இது எதனால் ஏற்படுது டாக்டர்? இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது? ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டோமெகாலி, அதாவது இந்த நமக்கு ப்ராஸ்டேட் வந்து பிளாடருக்கு மேலே இருக்கும், அதாவது இந்த யூரின் கலெக்ட் ஆகிற பேக்கு மேலே இருக்கிற ஆர்கன் பேர் வந்து ப்ராஸ்டேட். அதுதான் அந்த ப்ராஸ்டேட்டிக், அந்த ப்ராஸ்டேட் வந்து ஏஜ் வயசு மூக்க அது வந்து அது வீக்கமடைகிறது. அது அந்த அதிகமான அளவில் ப்ராஸ்டோமெகாலி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்கு கீழே தான் யூரினரி பிளாட் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் யூரின் ஆனாலும் சேர்ந்தாலும் உடனே இது ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா உடனே யூரின் போன போல் இருக்கும். அது இரவு நேரங்கள் அடிக்கடி அவங்க சிறுநீர் கழிப்பாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்னொரு பிரச்சனை நீங்கள் கேட்டது என்னடான்னா இன்கான்டினன்ஸ். அதாவது இப்போது யூரின் ஃபார்ம் ஆகிடுச்சு, யூரின் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பிளாடர் ஃபுல்லாக டிஸ்டன் ஆன உடனே ஒரு ரிஃப்ளெக்ஸ் போகும். அந்த ரிஃப்ளெக்ஸ் போயிட்டு மறுபடியும் அதை வந்து திறந்து விடுறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் திரும்பி வரும். அது திறந்து விட்டோடனே யூரின் வெளியில் போகும். இது வந்து அந்த ஸ்பிங்க்டர் இருக்கும் அந்த இடத்துல, அந்த ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். வயசு மூக்கும்போது வயசு அதிகமாகும்போது அந்த ஸ்பிங்க்டரால் அதை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது யூரின் சேர்ற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அதிகமான உடனே அதை திறந்து விடணும். இந்த வேலையை வந்து அது செய்வதற்கு தவறும் பட்சத்தில் அந்த இன்கான்டினன்ஸுங்கிற அந்த பிரச்சனைகள் வரும். அது ஆண்களுக்கும் ஏற்படலாம், பெண்களுக்கும் ஏற்படலாம். இருமுனா யூரின் வந்துடும், தும்மனா யூரின் வந்துடும். அந்த ப்ரெஷர்லேயே கொடுக்குற இன்ட்ராப்டோமினல் ப்ரெஷர் அதிகமான அளவே உடனடியாக யூரின் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடிக்கடி யூரின் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்பிங் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, எங்கேயுமே அவங்களால போக முடியாது. அதனால் அது அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. சில மருந்துகள் இருக்குது, அதை மருத்துவரின் ஆலோசனை எப்படி, யூரலஜிஸ்ட் இருக்காங்க, யூரலஜிஸ்ட்டை நம்ம இதை சந்திக்கும்போது அது வந்து அவங்க கரெக்டாக அதுக்கான சில பரிசோதனைகள் எல்லாம் பரிசோதனை செஞ்சு ரெசிடியூல் யூரின் எவ்வளோ இருக்குதுங்கிறலாம் அறிஞ்சு அதற்கேற்ற மருந்துகளை கொடுக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபட முடியும். இதெல்லாம் அவர்களுக்கு வயது மூத்ததன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அது திஸ் நாட் டிசீஸ்னால் வர்றது கிடையாது. டாக்டர், அதே மாதிரி நிறைய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எடை குறைவு அவங்களுக்கு ஏற்படும் டாக்டர், இது ஏதாவது நம்ம பயந்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா? கட்டாயம் வந்து எடைக்குறைவு வந்து நம்ம அவ்வளவு சாதாரணமாக உதாசீனப்படுத்த முடியாது. அதாவது இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து திடீரென்று எடை குறைவு என்றால் அவர்கள் கட்டாயம் தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அது எங்கே வேணால் இருக்கலாம், அதாவது வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து அவர்கள் டயபிட்டிஸில் இருக்காங்க, அது வந்து அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வெயிட் லாஸு. இல்லது அவங்களுடைய அப்சார்ப்ஷன் ஜிஐ ட்ராக்டில், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் ஏதாவது அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்குவேட் அளவில் வந்து அவங்க நியூட்ரிஷன் எடுத்துக்க முடியல, மேல் அப்சார்ப்ஷன் ஏதாவது சிண்ட்ரோம்ஸ் வருது, அந்த மாதிரி பிரச்சனையாலும் அவங்க வெயிட் லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ளது. அது இல்லாமல் அன்டயக்னோஸ்டாக அவங்க ஏதாவது ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இல்லை வந்து அவங்க இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலமாக வெயிட் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. மொத்தத்தில் வெயிட் லாஸை இக்னோர் பண்ணக்கூடாது, உடனடியாக அவர்கள் வந்து மருத்துவரை அணுகி எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதையும் நம்ம வந்து நிவர்த்தி செய்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து ஒரு நல்ல டயட்டிஷியனை நம்ம கன்சல்ட் பண்ணும்போது அவர் வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னன்றதை தெரிந்து அதற்கான தீர்வு காணலாம். டாக்டர், இப்போ கோடை வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருக்கு, இளம் வயதினரே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த ஹீட் வேவ்லேருந்து முதியவர்கள் தங்களை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் டாக்டர்? என்ன மாதிரியான வழிமுறைகள் அவங்க அடாப்ட் பண்ணணும்? அதாவது குறிப்பாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயது மூத்தவர்கள், வயது மூத்தவர்கள் மட்டும் இல்லாமல் வயது மூத்தவர்கள் மற்றும் இணை நோய்களுடன் உள்ளவர்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்றவர்கள், இவர்களுக்கு வந்து அந்த மெக்கானிசம், அதாவது ஹீட்டை உள்வாங்கி வெளியே அனுப்புகிற மெக்கானிசம் வந்து அந்தளவு ஆக்டிவாக நம்ம அடல்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் உள்வாங்குவது அதிகமானால் அவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோ அல்லது ஹீட் சம்மந்தப்பட்ட ஹீட் எக்ஸாஸ்டனோ ஹீட் கிராம்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்னென்னு நான் சொல்லுவேன்னா இந்த 11 மணிலேருந்து காலை நேரத்தில் மதியம் 3-4 வரைக்கும் அவங்க வந்து அந்த எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டிலே இருப்பது நல்லது. இன்னொன்று, அடிக்கடி அவர்களுக்கு வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கணும், ஹைட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். யூரின் வந்து கான்சன்ட்ரேட் ஆகக்கூடாது, யூரின் வந்து ஒரு மஞ்சள் கலரில் போகுது, கொஞ்சம் கொஞ்சம் போகுது, யூரின் போகும்போது ரொம்ப கடுக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அடிக்குவேட்டாக யூரின் அதாவது ஹைட்ரேட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அப்போ தான் யூரினரி அசிடிஃபிகேஷன் அதிகமாகிடும், அப்போ இந்த பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் அவங்க 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து நீராகாரமாக பல்வேறு வகைகளில் எடுத்துக்கலாம், இளநீரோ அல்லது வந்து மோர், அப்புறம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பழ ஜூஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவ்வப்போது எடுத்து அந்த நீராகாரம் தன்மையை வந்து இழக்காமல் பார்த்துக்கொண்டாலே போதுமான விஷயம்.
வெளியில் அப்படி போகிற மாதிரி இருந்தால் அவள் குடைகளை எடுத்து சொல்வதோ, இல்லது வந்து ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பருத்தி ஆடைகள், நல்ல ஈஸியாக காற்று போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஆடைகள், தேவைப்பட்டால் கண்ணுக்கு கண்ணாடி, இதெல்லாம் வந்து போட்டுக்கிறது நல்லது. அவர்களுக்கு வந்து வயது மூத்தவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை நீங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்ராக்ட் வரும், வயது மூத்ததன் காரணமாக கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஆஸ்டிக்மெட்டிசம் என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் ரொம்ப குறிப்பாக இந்த நேரங்களில் வந்து அவங்க வந்து கண் மருத்துவரையும் பார்ப்பது சிறந்தது. டாக்டர், முதியவர்களுக்கு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப அவசியமானதா? அதை அவங்க எப்படி எடுத்துக்கணும் டாக்டர்? அதாவது கட்டாயம் ஒரு அவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன், எல்லாருமே வந்து ஒரு 35 வயதை தாண்டிட்டோம் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா உறுப்புகளும் எவ்வாறு செயல்படுகிறது, நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏழையராக நம்ம கண்டுபிடிக்கலாம். வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பிறகு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன், நெக்ஸ்ட் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபாலோஅப், இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபாலோஅப்புங்கிறது 4வது கட்டத்தில் தான் வருது. அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை இவர்கள் கட்டாயம் ஒரு முழு பரிசோதனை செய்து கொண்டு, குறிப்பாக ஏஜ் ரிலேட்டடான விஷயங்களை அவர்கள் கட்டாயம் பார்க்கணும். அந்த பேக்கேஜில் நான் சொன்ன மாதிரி அந்த வைட்டமின் D3 லெவல், கால்சியமுடைய லெவல், பாஸ்பரஸுடைய லெவல், அல்கலைன் பாஸ்பிட்டிஸ், பிளட்டினுடைய பிளட் கவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் எந்த பிரச்சனை இருக்குதோ அதுக்கு ரிலேட்டடாக, இப்போ லங்கில் பிரச்சனை இருக்குதுன்னா லங் பேக்கேஜ், ஸோ சப்போஸ் அவங்களுக்கு வேறு ஜிஐ ட்ராக்டில் ப்ராப்ளம் இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினில் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, இல்லது வயிற்றுப்போக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது, இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த கட்டாயம் வந்து பரிசோதனை செய்து கொண்டு அதற்கான தீர்வுகளை அவ்வப்போது எடுத்துக்கொண்டோம் என்றால் கட்டாயம் வந்து அவர்கள் இப்போ நீங்கள் வந்து நம்ம முதல்ல வந்து 58 வயசு இருந்தது ஒரு ஆவரேஜ் சராசரி மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்தியாவில், இப்போ நீங்கள் 64-65 மேலே போயிடுச்சு, மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா 90-92 வரைக்கும் போகும், அந்த வரைக்கும் அவங்க வந்து லாங்குவிட்டி இருக்குது அவங்களுடைய வாழ்நாளினுடைய டூரேஷன். ஸோ நம்ம அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதனால் இது நீங்கள் சரியாக நீங்கள் வந்து நீங்கள் ஏழையராக டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நீடித்து வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், அதே சமயத்தில் வந்து சுகாதாரமாகவும் இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக கட்டாயம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்கணுன்றது அவசியம். டாக்டர், இந்த பாலிஃபார்மசின்னு சொல்கிறாங்க இல்லையா, முதியவர்கள் நிறைய மாத்திரைகளை நிர்பந்தமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது, இது சரியா தவறாடும்? அதாவது அவர்களுக்கான தேவை இருப்பின் கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்தில் மேற்பார்வையில், நான் முதலே நான் சொன்னேன், மேற்பார்வையில் இந்த மருந்துகளை கொடுப்பது என்பது மிக முக்கியம். அதே மாதிரி டோசேஜ் டக்ஷனுடைய டூரேஷன் எக்ஸ்பைரி இருக்கா இல்லைன்றதை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். சில நேரங்களில் அவங்க மறந்து போயிடுவாங்க, இல்லது வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ட்ரக்கு ஓவர் டோசேஜ் வரக்கூடிய நிகழ்வுகளும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, அவர்களுடைய இணை நோய்களுக்கோ அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ அடிப்படையில் எவ்வளோ மார்க்கு, நாங்கள் அதான் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் எது வந்து தேவையோ அத்தியாவசியமான மருந்துகளை மட்டும் அவர்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஃபாலோஅப்பை வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபாலோஅப் ஓபிக்கு வந்து பார்க்குறது, அவங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 20 நாளைக்கு ஒரு முறையோ வந்து அவங்க பார்க்கணும். துறையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரியாட்ரிக் மெடிசன் சம்மந்தப்பட்டதுக்கு முதுநிலை மருத்துவர்களே ஒரு ஆண்டுக்கு 8 மாணவர்கள் சேர்க்கின்றார்கள் சென்னை மருத்துவக்கல்லூரில், 3 ஆண்டுகளும் 24 மாணவர்கள் இருக்கின்றார்கள், உதவி பேராசிரியர் ஒரு 5 பேர் இருக்காங்க, இணை பேராசிரியர், பேராசிரியர், இயக்குனர், அந்த அளவில் வந்து அதுக்கு ஒரு துணை தனிப்பட்ட ஒரு துறை அதுக்காகவே பிரத்யோகமாக இயங்குகிறது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்களிடம் அணுகுகின்ற பொழுது அதற்கான தீர்வுகளை கரெக்டாக சொல்கிறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு அங்கேயே உள்ளாரவே இருக்குது, லாங் டேர்மில் வந்து தேவைப்படுகின்ற ஃபிசியோதெரப்பிஸ்லாம் கூட அங்கே கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது, யோகா விரும்புகிறாங்க, அதே மாதிரி அவர்களுக்கு மனமகிழ் மன்றம்னு சொல்லி அங்கேயே ஒரு சின்ன ஒரு கிளப்பு மாதிரி அங்கே உள்ள ஒரு அறிவிச்சு, அங்கே வந்து பல்லாங்குழியிலிருந்து, கேரம் போர்டிலிருந்து, செஸ்ஸிலிருந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது ஒருவர் நாங்கள் உள்நோயாளர்கள் ரெக்கவரி ஆக இருக்கும்போது அவங்க ஒருத்தர் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு தனிமை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. அதனால் இந்த பாலிஃபார்மசிங்கிற வார்த்தைக்கு வந்து நான் வந்து சரியான மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது. டாக்டர், ஒரு ஆரோக்கியமான முதுமைக்கு முதியோர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ்? ஆரோக்கியமான முதுமையை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல உணவு வகைகள், ஒரு ஆரோக்கியமாக மற்றவர்களுடன் நண்பர்களுடன் ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது, இணை நோய்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது,
மருத்துவரின் ஆலோசனை பெற்று மருந்துகளை எடுத்துக்கொள்வது. நான் நேயர்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த முதுமை என்பது எல்லோரும் நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பெற்றோர்களாக நாம் இன்னொரு நாள் வருவோம். அதனால் அவர்களை அரவணைத்து செல்வோம். அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டெண்டர் லவ்விங் கேர். ஒரு அன்பும் அரவணைப்பும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே தினமும் அவர்களிடத்திலே உங்களுடைய அன்பையும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் கேட்கின்ற அளவிற்கு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கோபமே அவர்களிடத்திலே நாம் படக்கூடாது, அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எந்த நிலையிலும் அவர்களை ஓல்டு ஏஜ் ஹோமில் எடுத்து போயிட்டு சேர்க்கணுன்ற எண்ணத்தை தயவு செய்து, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கக்கூடாது என்பது, நாளடைவில் தமிழகத்திலே அந்த ஓல்டேஜ் ஹோமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமையை நம்ம எட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களுடைய பல சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்பளித்தமைக்கு நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.